வணக்கம். ஸ்கோலியோசிஸ்னா என்ன? ஸ்கோலியோசிஸை வந்து ரொம்ப ஆரம்ப நிலையிலேயே நம்ம வந்து கண்டறிவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கோலியோசிஸ் அப்படின்னா உங்களுடைய முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய ஒரு அளவுக்கு அதிகமான வளைவு. அதாவது ஒரு நபரை, ஒரு குழந்தையை முன்னாடி இருந்து பார்த்தோன்னா அவங்களுடைய முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும். அப்படி நேராக இல்லாமல் எதிர் வலது புறமாகவோ அல்லது இடது புறமாகவோ வளைந்திருந்தால் அதை தான் ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்கிறோம். இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா ஸ்கோலியோசிஸ் அப்படின்றது ஒரு பிளேனில் இல்லை, மூன்று பரிணாமங்களிலும் வரக்கூடிய ஒரு அப்நார்மல் கர்வேச்சர். எப்படி? நான் முதலே சொன்ன மாதிரி நேராக பார்க்கும்போது சைடில் வளைஞ்சிருக்குது, அதே சைட்லேருந்து அந்த நபரை பார்த்தீங்கன்னா இது இரண்டாவது பரிணாமம். அதே மாதிரி மேலேருந்து ஆக்சியல் பிளேனில் அங்கே வந்து ஸ்பைனை பார்க்கும்பொழுது அந்த ஸ்பைனே ஒரு சுழற்சி அடைந்திருக்கும், மொத்தமாக ஸ்பைனே ட்விஸ்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ த்ரீ டைமென்ஷனல் ட்விஸ்டிங் டிஃபார்மிட்டி ஆஃப் ஸ்பைன். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை வந்து அந்த மூன்றாவது பரிணாமத்தில் வரக்கூடிய அந்த சுழற்சி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு ஈர துணியை நம்ம புழியும் போது எந்த ஒரு மூமெண்ட் கொடுப்போம், ஒரு ட்விஸ்டிங் கொடுப்போம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி உங்கள் மொத்த ஸ்பைனே ட்விஸ்டாக இருக்கும். இதுதான் ஸ்கோலியோசிஸ். ஸோ முதல்ல ஆரம்ப நிலையில் ஒரே ஒரு பரிணாமத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக மூன்று பரிணாமங்களும் வளர தொடங்கும், அதுக்கப்புறம் சுழற்சி அடைய தொடங்கும். ஸோ ஆரம்ப நிலையில் பார்க்கும்பொழுது அது ஒரே ஒரு பரிணாமத்தில் இருக்கும்போது சிம்பிள் ட்ரீட்மெண்ட் லைக் பிரேசஸ் மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ணலாம். இதனால தான் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கணும். இரண்டாவது விஷயம், ஸ்பைன் ட்விஸ்ட் ஆகும்போது ஸ்பைன் கூட தொடர்புடைய மற்ற உறுப்புகளும் அதனோட சேர்ந்து சுழற்சியடைய ஆரம்பிக்கும். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று நம்மளுடைய விலா எலும்பு, அதாவது ரிப்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஸ்பைனில் பின்னாடி அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ஸ்பைன் ட்விஸ்ட் ஆகும்போது அந்த விலா எலும்புகளும் எல்லாமே சேர்ந்து ட்விஸ்ட் ஆக தொடங்கும். விலா எலும்புகளுக்குள்ளே தான் உங்களுடைய நுரையீரல், ஹார்ட் போன்ற முக்கியமான உறுப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப லேட்டாக வரக்கூடிய அந்த ஸ்கோலியோசிஸ் பேஷண்ட்ஸ், நெக்லெக்டட் ஸ்கோலியோசிஸ் பேஷண்ட்ஸில் அந்த விலா எலும்பு சுழற்சி நுரையீரலில் அழுத்தம் கொடுக்கும். இதனால தான் லேட் ஸ்டேஜில் வர பேஷண்ட்ஸுக்கு அவங்களுக்கு மூச்சு விடுவதிலும் சிரமம் ஏற்படலாம். இந்த இரண்டாவது காரணத்துக்காக தான் ஸ்கோலியோசிஸை இன்னும் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறோம். ஸோ விலா எலும்பு அல்லாது நம்மளுடைய ஸ்கேப்புலா, ஷோல்டர் பிளேட் எல்லாமே சேர்ந்து சுழற்சி அடையும் போது தான் உங்களுக்கு அந்த பின்னாடி ரிப்ஹம் சொல்லக்கூடிய அந்த கூன் ஏற்படுது. ஸோ ரொம்ப லேட் ஸ்டேஜில் வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு மூச்சு திணறலும் இதனால் ஏற்படக்கூடியது. இது மட்டும் அல்லாது உங்களுடைய விலா எலும்பு மட்டுமல்லாது உங்களுடைய ஸ்கேப்புலா, ஷோல்டர் பிளேன் சொல்கிறோம் இல்லையா, அதுவும் சுழற்சி அடைய தொடங்கும். இதுதான் வந்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு ரிப்ஹம் எனக்கூடிய கூன் என்று தமிழில் சொல்லக்கூடிய அந்த பாதிப்பை ஏற்படுத்துது. இது அல்லாது உங்களுடைய ஸ்பைனில் இருக்கக்கூடிய மசில் எல்லா தசைகளும் அந்த ஸ்பைனோடு சேர்ந்து சுழற்சி அடைய ஆரம்பிக்கும். ரொம்ப ஆரம்ப நிலையில் இந்த ஸ்பைன் கூட தொடர்புடைய ஸ்ட்ரக்சர்ஸில் வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அந்த வளைவுத்தன்மை இருக்கிறதுனால அதை நம்ம சீக்கிரமாக அன்ட்விஸ்ட் பண்ணலாம். பட் ரொம்ப லேட் ஸ்டேஜில் வரும்போது கொஞ்சம் தீவிரமான சிகிச்சை முறைகள் தேவைப்படுது அது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இரண்டு காரணத்துக்காகத்தான் ஸ்கோலியோசிஸை ரொம்ப ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறோம். ஸோ ஆரம்ப நிலையில் ஸ்கோலியோசிஸை எப்படி கண்டறியலாம் அப்படின்றத பற்றி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கு. அதே மாதிரி ரொம்ப லேட் ஸ்டேஜில் ஒரு பேஷண்ட் ஸ்கோலியோசிஸில் வந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும், அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் ஒரு சின்ன ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.